பொன்முடியை மீண்டும் தண்டனை அடைந்த பிறகும் 3 வருடம் ஜெயில் தண்டனை கிடைத்த பிறகும் பொன்முடியை மீண்டும் மந்திரியாக்க வேண்டுமா? உங்களுடைய தீர்ப்பின் அர்த்தம் இதுதானா? இது மாதிரி தான் கேசப்பட போகிறோம். மறுபடியும் கேஸு சுப்ரீம் கோர்ட்டு இறுதி தீர்ப்பு கொடுக்கும்போது இவர் குற்றவாளி தான் சொல்லிட்டா, அப்போ ஒரு குற்றவாளி இடைப்பட்ட காலத்தில் மந்திரியாக இருந்தாருங்கிற ஒரு பிரச்சனை வருமா வராதா? 1300 கோடி எல்லாம் கட்டுறாங்களே, இந்த 1300 கோடி கருப்பு பணம் தானே? வெள்ளப்பணத்தை யாராச்சும் இதுக்கு கொடுப்பாங்களா மறைமுகமாக தேர்தல் பத்திரம் மூலமாக? இந்த 1368 கோடிக்கு இன்கம் டேக்ஸ் வருமான வரி போட்ட வருமான வரி என்ன? போலீஸை ஏமாற்றலாம் ஈஸியாக, உளவுத்துறையும் ஈஸியாக ஏமாற்றலாம், ஆனால் உங்களை ஏமாத்துறது எவ்வளோ பெரிய ஆளுங்க வந்தாலும் முடியாதப்பா. நீங்கள் தான் மற்றவங்களை ஏமாற்றி தானே பழக்கம். வணக்கம். இன்றைக்கு நடந்த அரசியல் நிகழ்வுகள், அவர் அதை பற்றிய விமர்சனம் பார்க்கலாம். முதல் செய்தி, கவர்னர் டெல்லிக்கு போனார். ஏற்கனவே சொன்னோம், எதுக்காக போயிருக்காரு? ஸ்டாலின் வந்து பொன்முடிக்கு பதவி பிரமாணம் மந்திரியாக கொடுக்க நடத்தணும் அப்படின்னு கடிதம் எழுதினார். கடிதம் வந்த உடனே அவர் டெல்லிக்கு போயிட்டார். டெல்லிக்கு போய் யார் பார்க்க போகிறாரு அப்படிங்கிறது தான் கேள்வி. டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்த்தாருன்னா, அமித்ஷா வந்து ஏற்கனவே இவங்க தான் சொன்னபடி, செந்தில் பாலாஜியை சொன்னபடி, அமித்ஷாவும் மோடியும் என்ன சொல்லுவாங்க, ஏன் அவரை டிஸ்மிஸ் பண்ண, அதெல்லாம் பண்ணாதன்னு சொன்னபடி கூட சொல்லுவாங்க. அமித்ஷாவை வந்து செந்தில் பாலாஜியை கவர்னர் டிஸ்மிஸ் பண்ண உடனே அமித்ஷாவும் மோடி என்ன சொல்லியிருக்கணும், இது சட்ட சம்மந்தப்பட்ட பிரச்சனை அவங்ககிட்ட பேசுன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு இவங்களே உங்களை டிஸ்மிஸ் பண்ணாதீங்கன்னா, எலெக்ஷன் டைமில் அரசியல் காரணங்களுக்காக அவங்க பண்ணுறாங்களோங்கிற சந்தேகம் இருந்தது. இந்த தடவை டெல்லிக்கு போன அமைச்சர் வந்து கவர்னர் யாரை பார்த்தார் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு அட்வொகேட் ஜெனரல்னு ஒன்று இருக்கும், அவர் தான் அரசாங்க தலைமை வழக்கறிஞர். தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு அவர் தான் தலைமை வழக்கறிஞர். அவர் தான் இப்போ பிஎஸ் ராமன் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க. இந்த பிஎஸ் ராமன் எப்படின்னா, அவர் ஒரு பிராமணர், ரொம்ப நல்ல மனிதர், அதெல்லாம் நல்ல பேர் இருந்தது முன்னாடி. சமீபத்தில் அவர் ஒரு வழக்கில் அவரை பார்த்தேன். அவர் எப்படி இப்போ, ஏன்னா இப்போ அட்வொகேட் ஜெனரல் ஆகிட்டாங்கல்ல, அந்த தலைக்கணம் இதெல்லாம் வரும்ல, அதனால் இப்போ பார்த்தேன் என்ன எப்படி என்ன அவருடைய இதில் எப்படி மாற்றம் தெரியுது. அவருக்கு எதிர்த்து இன்னொரு வழக்கறிஞர் வாதாடுகிறார். எப்போவுமே கோர்ட்டில் எப்படின்னா, வழக்கறிஞர்கள் வாதாடினாங்கன்னா அவங்க பேசி முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம பேசணும், பேசும்போது தலையிடக்கூடாது. அவரும் ஒரு வயதான சீனியர் வழக்கறிஞர், அவர் பேசுகிறாரு அட்வொகேட் ஜெனரல் பிஎஸ் ராமன், அவரோட சண்டைக்கு போய் அவர் பேசவே விட மாட்டேங்கிறார். அப்போது ஒரு தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல்னால் என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி ஆகுது இல்லை. கோர்ட்டில் இருக்கிற அத்தனை பேரும் பார்க்குறாங்க, இது என்ன விதிகளை மீறி இவங்க அட்வொகேட் ஜெனரலான என்ன வேணாலும் போய் பண்ணுவாங்களாங்கிற மாதிரி அவ்வளவு எரிச்சலை கொடுத்தது எனக்கெல்லாம். சரி பார்ப்போம், அவர் பேசவே விட மாட்டேங்கிறாரு. அப்புறம் அவர் பேசி முடித்தார். பேசி முடிக்கிறவங்கன்னா ரொம்ப கஷ்டம். அப்பவும் சொல்கிறார் அட்வொகேட் ஜெனரல், கொஞ்சம் வந்து ஒரு நிதானத்தை கடைபிடிங்க, அமைதியாக இருங்கள்லாம் சொல்கிறார். உடனே அவர் வாயை திறக்க வரல, ஒற்றே கற்று இதெல்லாம். கடைசி என்னாச்சுன்னா, கொஞ்ச நேரம் கழித்து இவர் பேசினார். இவர் பேசும்போது எதிர் வழக்கறிஞர் எழுந்திரிச்சா அவ்வளோ கோவம் வருது. இவர் மற்றவங்க பேசும்போது இவர் பேசுவாராம், ஆனால் இவர் பேசும்போது யாரும் பேசக்கூடாதான். அப்போ தலைக்கணம் பழைய ராமனாக இவர் இல்லை, பழைய பிஎஸ் ராமனாக இல்லை, பதவி வந்ததும் தலைக்கணம் ஏறிவிட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். கடைசி நீதியரசர் அந்த பிஎஸ் ராமனுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தார். கோர்ட்டில் இருக்கிற அத்தனை பேரும் மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. காரணம், பதவி வந்தவுடன் பணிவு வரணும், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் பழமொழி. அப்போ பதவி வரும்போது அந்த பணிவு இல்லாமல் அட்வொகேட் ஜெனரல் நடந்துக்கிறார். இந்த அட்வொகேட் ஜெனரல் தான் தலைமை வழக்கறிஞர் தமிழ்நாட்டுக்கு. இதே மாதிரி மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு தலைமை வழக்கறிஞர்னு இருப்பாங்க. சட்டம் சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயத்துக்கும் அவர்கிட்ட தான் போய் ஆலோசனை கேட்பாங்க. ஸோ கவர்னர் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கார்.
இது பத்திரிகையில் வராத செய்தி. டெல்லியிலிருந்து எங்களுக்கு கிடைத்த செய்தி. அப்பாயின்மெண்ட்டு கேட்டிருக்கார். சாலிசிட்டர் ஜெனரலை கவர்னர் சந்திச்சிட்டார். சாலிசிட்டர் ஜெனரல்கிட்ட கவர்னர்கிட்ட சாலிசிட்டர் ஜெனரல் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் கேட்டிருக்காரு பொன்முடியை திருப்பி மந்திரியாக எடுக்கணுங்கிறாங்க. உச்சநீதிமன்ற இது வந்தது அவங்களுக்கு சாதகம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் சொன்ன விஷயமே இல்லை, இல்லை நீங்கள் அவரை மந்திரியாக எடுக்கக்கூடாது, எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வழக்கில் முக்கியமாக விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 கோடி 5 கோடி 10 கோடி வாங்கினா பாருங்க, இந்த லிஸ்ட்டு வக்கீலுங்கள்லாம் அவங்கெல்லாம் என்ன பேசுனாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதி அவர்களே, நீங்கள் வந்து இவரை வந்து மந்திரியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஒருவேளை வழக்கு இப்போ விசாரணை இருக்குது உங்களுக்கு உங்கள்கிட்ட, ஒருவேளை இவர் நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டுட்டா அவரை மந்திரியாக நியமிக்காதன்னு நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், அது வந்து அவருக்கு மிகப்பெரிய நஷ்டம் இல்லையா? இந்த கேள்வியை தான் கேட்டிருக்காங்க. இவங்க சுப்ரீம் கோர்ட்டு சரி அப்படின்னு பார்த்துட்டு தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன், சரி நீங்கள் எப்படி வச்சுக்கோங்க, ஒருவேளை இவருக்கு நீங்கள் மந்திரியை கொடுத்துட்டு மறுபடியும் கேஸு சுப்ரீம் கோர்ட்டு இறுதி தீர்ப்பு கொடுக்கும்போது இவர் குற்றவாளி தான் சொல்லிட்டா, அப்போ ஒரு குற்றவாளி இடைப்பட்ட காலத்தில் மந்திரியாக இருந்தாருங்கிற ஒரு பிரச்சனை வருமா வராதா? நிச்சயம் வரும்ல. இதே சாலிசிட்டர் ஜெனரல் சுட்டி காட்டியிருக்காரு கவர்னர்கிட்ட. நாளைக்கு இவர் இப்போ மந்திரியாக சேர்த்து நாளைக்கு அவர் குற்றவாளின்னு திருப்பி கொடுத்துட்டா, அப்போ ஒரு குற்றவாளியை தண்டனை கிடைத்த பிறகும் மந்திரியாக இருப்பதுக்கு எப்படி சட்டம் ஒத்துக்கிறோம்னு கேட்டிருக்காரு. அதனால் கவர்னர் வந்து சரின்னு ஒரு தெளிவோட ஒரு மந்திரி ஆக்கக்கூடாதுங்கிறதோடு வந்துட்டு வந்திருக்கார். ஆனால் இப்போ அமித்ஷா மற்றவங்கள போய் பார்க்க போகிறாரு, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அரசியல் முடிவுகள், நான் சொல்கிறது சட்ட முடிவுகள், அரசியல் முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னே சொல்ல முடியாது. அதனால் இப்போதைக்கு சாலிசிட்டர் ஜெனரல் தலைமை வழக்கறிஞர், மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் சொன்னது அவர் மந்திரியாக பதவிப்பிரமாணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நல்ல செய்தி. ஆனால் மற்றவர்களுக்கு அது எப்படி, அரசியல்வாதிகள் அதை என்ன செய்ய போகிறாங்களோ? செந்தில் பாலாஜி விட்ட மாதிரி டிஸ்மிஸ் பண்ணது தப்ப மாதிரி மந்திரியாக போடியான்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ண முடியும்? இதுதான் இப்போ இந்த மாதிரி நிலைமை. இதில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் நான் ஏற்கனவே சொன்னேன், சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்து முதல்ல கொடுக்கும்போது ஒன்று வருது, எழுத்துப்பூர்வமாக வரும்போது மாறிடுது. இந்த வழக்கில் அப்படி தான். செந்தவருடைய பொன்முடி வழக்கில் நான் இங்கே சுப்ரீம் கோர்ட்டில் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னென்ன நடக்குதுன்னு. அங்கே வழக்கறிஞர் வந்து கேட்குறாரு, இது வந்து நீதிபதிகிட்ட அப்போ தண்டனையை நீங்கள் ஸ்டே கொடுக்கலையான்னு, அவர் இல்லைங்கிறாரு. அப்படின்னா நாங்கள் திரும்பி வரணுமா அந்த கோர்ட்டுக்குன்னு கேட்குறாரு. ஆமாம், எப்போ வேணாலும் வாங்க வாங்கன்னு சொல்கிறார். இது வாய்மொழியாக கொடுத்த தீர்ப்பு. அது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறத கேட்ட உடனே தான் மறுநாளே வந்து இவருக்கு எதிராக போய்விட்டது அப்படிங்கிறத வந்து நாங்கள் பதிவு செஞ்சோம் ஆதாரத்துடன். அதற்கு நான் இப்போ சொன்னதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது. நடந்தது ஒன்று, சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜுங்க பேசுனது ஒன்று, தீர்ப்பில் மாறி வருது. நான் ஏற்கனவே சொன்னேன் என் விஷயத்தில் இப்படி தான் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னேன். இதே மாதிரி அனில் அம்பானிங்கிற ஒரு வழக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அம்பானி இது உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி உலகமாக கோடீஸ்வரராக இருக்கார் முகேஷ் அம்பானி, அவருடைய தம்பி தான் அனில் அம்பானி. அவர் மேலே ஒரு வழக்கு போட்டிருந்தான், ஒரு பெரிய நிறுவனம் பணம் கொடுக்கலை அப்படின்னு. அப்போ இப்போ கோர்ட்டு சொல்லியும் அவர் அனில் அம்பானி கோர்ட்டுக்கே வரலை. அப்போ கோர்ட்டு அவமதிப்புன்னு அந்த மிக பிரபலமான நிறுவனம் தொடர்ந்துட்டான். அப்போவும் அனில் அம்பானி வரலை. கோர்ட்டு கூடுது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுங்க கேட்குறாங்க அனில் அம்பானி ஏன் வரவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. வரலை. இந்த கோர்ட்டில் வராமல் இருக்கிறதுக்கு அவர் முன் அனுமதியும் வாங்கலையே அப்படின்னு கேட்குறாங்க. வாங்கலை. அதனால் அவர் தண்டனைக்குரியவர். இதுதான் அங்கே உள்ளது பேசுனது கோர்ட்டில். எல்லோரும் சொல்லிட்டாங்க அனில் அம்பானிக்கு தண்டனை கொடுத்துருவாங்க, அவர் கோர்ட்டுக்கு வரலை அனுமதி வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு. ஆனால் தீர்ப்பு ஒரு 2 நாள் கழிச்சு அப்படி வருது, அனில் அம்பானி கோர்ட்டுக்கு வராததற்கு அனுமதி வாங்கிவிட்டார் அப்படின்னு தீர்ப்பு வருது. சொன்னது ஒன்று, தீர்ப்பு வந்தது ஒன்று. உடனே எல்லாரும் பிரச்சனையை கிளப்பி என்ன அனில் அம்பானிக்கு சாதகமாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கறதான பெரிய பிரச்சனையாக்குனாங்க. கடைசி என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைப்பிஸ்ட்டை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அமைக்கிட்டாங்க. இதில் யார் யார் பணம் வாங்கினாங்க, எவ்வளோ எவ்வளோ பணம் வாங்கினாங்க, அனில் அம்பானிக்கு சாதகமாக சொன்னது
இது சுப்ரீம் கோர்ட்டு முழுவதும் தெரியும் இந்த விஷயம். அதே மாதிரி பொன்முடியிலையும் சொன்னது ஒன்று, வரல தீர்ப்பு ஒன்று, இப்போ அதுவும் குழப்பத்தில் இருக்குது. அதனால தான் இப்போ சாலிசிட்டர் ஜென்ரல் சொல்கிறாரு, அது கொடுக்கக்கூடாது, கொடுக்க முடியாது. அவரை நாளைக்கு நீங்கள் வச்சுட்டு மறுபடியும் அவர் மறுபடியும் தண்டனை இதாகிட்டா, அப்போ தண்டனை வாங்கினதுக்கப்புறம் ஒரு குற்றவாளி மந்திரியாக இருக்கிறாருங்கிற பேச்சு வரும் அப்படிங்கிறதே சாலிசிட்டர் ஜென்ரல் இப்போது சொல்லியிருக்கிறார். இதுதான் வந்த செய்தி. இப்போ வேடிக்கை என்னென்னா, இன்னும் சுப்ரீம் கோர்ட்டில் யாருமே இதுக்கு அர்த்தம் என்ன, அந்த தீர்ப்புக்கு அர்த்தம் என்ன, செந்தில் பொன்முடி திருப்பி மந்திரியாக வைக்கலாமா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் யாருமே போட மாட்டேங்கிறாங்க. அதனால் இந்த குற்றவாளிகளுக்கு வந்து அது சாதகமாக அப்படியே இருக்காங்க. ஸ்டாலின் துடித்து கொண்டிருக்கிறார். அதனால் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், கவர்னருக்கு கடிதம் எழுதியிருக்கோம். இப்போ பிரயோஜனம் இல்லையா, கவர்னர் வந்து கேட்டு வந்துடுறாரு. அமித்ஷா அவங்க ஏதாச்சும் மாற்றி சொன்னாங்கன்னா மாற்ற போகிற. அதனால் ஒரு வாரம் இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் பார்ப்போம். அப்படி இரண்டு மூன்று நாட்களுக்குள் இந்த தீர்ப்புக்கு என்ன அர்த்தம்னு யாருமே இந்தியாவில் கேட்கலன்னா, அடுத்த வாரம் நாங்களே வந்து எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக என்னுடைய பெயரிலேயே இந்த தீர்ப்புக்கு அர்த்தம் என்ன சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுங்கள்னு ஒரு பெட்டிஷன் போட போகிறோம். அதில் நான் என்னென்ன கேள்வி கேட்க போகிறேன், நீங்கள் என்ன அர்த்தம் சொல்கிறீங்க, பல தீர்ப்புகளிலே வந்து குற்றம் தண்டனை லஞ்ச ஊழல் வழக்கில் குற்றத்துக்கு தண்டனை பெற்றவர்களுக்கு ஸ்டே கொடுக்கக்கூடாது, அவங்க திருப்பி பதவி வகிக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இந்த வழக்கில் சஸ்பென்ஷன்னு சொல்லி குழப்பியிருக்கீங்க. அதை இவர்கள் தங்களுக்கு சாதகமாக எடுத்து பொன்முடியை சீக்கிரம் உடனடியாக மந்திரியாக்க வேண்டும் என்று ஸ்டாலின் கவர்னரிடம் விண்ணப்பம் கொடுத்திருக்கிறார். அப்படியானால் பொன்முடியை மீண்டும் தண்டனை அடைந்த பிறகும், மூன்று வருடம் ஜெயில் தண்டனை கிடைத்த பிறகும் பொன்முடியை மீண்டும் மந்திரியாக்க வேண்டுமா, உங்களுடைய தீர்ப்பின் அர்த்தம் இதுதானா, இது மாதிரி தான் கேசப்பட போகிறோம். டிராஃப்ட் எல்லாமே ரெடி, அடுத்த வாரம் கவர்னர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இல்லைன்னா நாங்களே இந்த வழக்கை வெகு விரைவில் அடுத்த வாரம் போடுவதாக முடிவு செய்திருக்கேன். ஏன்னா பூனைக்கு யாராச்சும் மணங்கு மணி கட்டணும், யாருமே மணி கட்டலைன்னா என்ன அர்த்தம், எங்களை என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு இதில் என்ன சம்மந்தம் இருக்குது, எங்களையும் ஒரு பிரதிவாதியாக எங்களையும் ஒரு பிரதிவாதியாக இது சேர்த்து கொள்ள வேண்டும், இவருக்கு எப்படி நீங்கள் இந்த இதை வந்து திருப்ப மந்திரி கொடுக்கணும்னு சொல்கிறதுக்கு என்ன அடிப்படை காரணம், எந்த தீர்ப்பு அதுக்கு சாதகமாக இருக்கிறது, நீங்கள் சொல்ல வந்த விஷயம் என்ன, தண்டனை அடைந்த குற்றவாளிகள் லஞ்ச வழக்குகளில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டால் கூட, அவர்கள் தண்டனை வாங்கினால் கூட அவர்களை திரும்பி மந்திரியாக வைக்கலாம் எம்எல்ஏவாக வைக்கலாம்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறதா, இந்த தீர்ப்பின் அர்த்தம் இதுதானா, தீர்ப்பை போட்டு குழப்பியிருக்காங்க, என்ன அர்த்தம்னு கேட்டு அடுத்த வாரம் நாங்கள் மனு செய்ய போகிறோம். கவர்னர் ஒரு சில நாட்களில் என்ன பதில் சொல்கிறார் என்று பார்த்துவிட்டு உடனடியாக வழக்கு பதிவு செய்வதற்கான அத்தனை விஷயங்களையும் செய்துவிட்டோம் அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது இந்த தேர்தல் பத்திரம், அது பெரிய இஷ்யூவாக இருக்கும். அது என்னங்கிறத அவங்க எல்லாத்துக்கும் விளக்கமாக சொல்லணும். அரசியல் கட்சிகள் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து யார் வேணாலும் நன்கொடை கொடுக்கலாம். அதில் என்ன ஒரு பெரிய இதுன்னா, நன்கொடை யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வருமான வரி வந்து அதில் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா சில பேருக்கு 10 லட்சரூபா வருமான வரி கட்ட வேண்டியது வரும். இந்த 10 லட்சத்தையும் அரசியல் கட்சிக்கு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியதில்லை, அது மாதிரி வச்சுருக்கோம். அப்போ நம்ம யார் கொடுக்குறாங்களோ அவங்க, இப்போ நான் பில்லு வாங்கி நான் அந்த கட்சிக்கு நன்கொடையாக கொடுத்தேன் அப்படின்னு வருமான வரியில் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வரி கிடையாது. எவ்வளோ பெரிய சலுகை பாருங்கள், பெரிய சலுகை. ஆனால் அந்தந்த கட்சிகள் நான் யார்கிட்ட அந்த பணம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி தேர்தல் கமிஷனுக்கு வருஷம் முடிவில் கணக்கு சொல்லணும். இது நல்ல நடைமுறை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நன்கொடை கொடுக்க விரும்புகிறான், நன்கொடை கொடுக்குறான், இவங்க வாங்குகிறாங்க. இதில் வெளிப்படைத்தன்மை இருக்குது, யார் கொடுக்குறா யார் வாங்குறா, வெளிப்படைத்தன்மை. அதனால் இது நல்ல விஷயம், நாளைக்கு தப்பு நடந்தாலும் யார் பணம் கொடுத்தாங்கங்கிறது தெரிஞ்சிடும். இதில் தான் இந்த கம்யூனிஸ்ட்டுக்கு 25 கோடி கொடுத்தாருல ஸ்டாலின், அந்த வெட்ட வெளிச்சத்துக்கும் வந்தது. எலெக்ஷன் கமிஷனுக்கு போட்டவுடனே அது வெளியில் வந்துச்சு. இப்படி இருக்கும்போது பிஜேபி என்ன பண்ணாங்க, 2017 நம்ம ஒரு புது சட்டம் கொண்டு வந்தாங்க. என்னென்னா, அரசியல் கட்சிகளுக்கு யாராவது நன்கொடை கொடுத்தால் அந்த ரகசியம் காப்பாற்றப்படும், யார் கொடுத்தாங்கிற பேர் வெளியில் வராது, யார் வாங்கினா எந்த கட்சி வாங்கினாங்கிற பேர் வெளியில் வராது. எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுக்கும்போது கூட நீங்கள்
அந்த தேர்தல் பாண்டு மூலமாக வாங்கினோம் நாங்கள் அப்படின்னு சொன்னால் போதும், யார்கிட்ட வாங்கினீங்கன்னு சொல்ல வேண்டியதில்லைன்னு ரகசியமாக இருக்க ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இது அரசியல் கட்சிகள் பட்ட அதாவது மிகப்பெரிய ஊழல் பண்ணுறதுக்கு இது வந்து உபயோகப்படும் அப்படிங்கிறது எங்கள் அப்போவே எங்களுடைய கருத்து. தேர்தல் பாண்டுக்கு வந்து நாங்கள் தேர்தல் பத்திரத்துக்கு நாங்கள் எதிரானவர்கள். ஏன் லஞ்சம் இது தான் வாங்குறீங்கல்ல நண்பரே, யார் வாங்கினா யார் கொடுத்தா எது, நீங்கள் இப்போ கோயிலுக்கு கூட திருவிழா நடக்குதுன்னு வைங்க, இதோடு வருவான் நன்கொடை ரசீது, அதில் உங்கள் பேர் போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்து கொடுத்தீங்கன்னா ரசீதை கொடுப்பான். எல்லா இடமும் அப்படி தான், பணம் கொடுத்தீங்கன்னா யார் கொடுத்தா, வாங்கினவங்கன்னா யார் வாங்கினாங்க, அப்போ தானே கணக்கு வரும். நாளைக்கு அரசியல்வாதிகள் பாண்டுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு ரகசியமாக வாங்கி சுப்ரீம் கோர்ட் பிப்ரவரி மாதம் போட்டு இது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது, பாண்டே தப்புடான்ட்டான். நாங்கள் வரவே இருக்கிறோம், பாண்டு தப்புன்ட்டு இப்போ என்ன சொல்லிட்டான், அந்தந்த அரசியல் கட்சிகளுக்கும் அந்த ஸ்டேட் பேங்க்குக்கு யார் யார் எவ்வளவு பணம் வாங்கினான், எவ்வளவு வந்து யார்கிட்ட வாங்கினான் வெளியில் சொல்லு அப்படின்ட்டாங்க. வெளியில் சொல்லுன்னொன்னே மாட்டிக்கிட்டாங்க. அதில் இப்போ வருது, வந்தால் ஆளுங்கட்சி எல்லாம் நிறையா இதாக வாங்கியிருக்காங்க. நன்கூட தானே கொடுக்குறான், என்ன தப்புன்னு நீங்கள் நான் கேட்குறேன். ஆளுங்கட்சி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ திமுகண்ணா என்ன பண்ணுவாங்க, ஆளுங்கட்சி திமுக ஒரு ப்ராஜெக்டில் வந்து ஒருத்தனுக்கு கான்ட்ராக்டை கொடுப்பான், கொடுத்துட்டு அவன் பேசுவான் எனக்கு 30% லஞ்சம் கொடு. அவன் சரியுமா, சரி லஞ்சத்தை தேர்தல் பாண்டு இருக்கல பத்திரம் அதில் தெரியாமல் உன் பேரும் வராது என் பேரும் வராது அதில் கட்டிக்கலன்னு இருப்பான். அதுவும் ஸ்டேட் பேங்க்கில் மட்டும்தான் இதை கட்டணும், வேறு பேங்க்லேயும் கட்டக்கூடாது. அப்போ என்ன ஆகும், லஞ்சம் ஆளுங்கட்சி ஒருத்தனுக்கு சலுகை செஞ்சு அதில் வரக்கூடிய லஞ்சத்தை தேர்தல் பத்திரம் மூலமாக அப்படியே மறைமுகமாக வாங்கிடுவாங்க. இப்போ இதில் சொல்லுது என்ன சொல்கிறாங்க, குற்றச்சாட்டு ஈடி மேலே ரைடு வருது. உடனே அந்த பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி தேர்தல் பாண்டில் ஆளுங்கட்சியான பாஜகவுக்கு அப்படி பணத்தை கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து நடவடிக்கை நிறுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்லங்கிற குற்றச்சாட்டு வருது. ஸோ இதுதான், அதனால தான் நான் சொல்கிறேன், தேர்தல் பாண்டுங்கிறது தேர்தல் பத்திரங்கிறது ஒரு மோசடி வேலை. அரசியல்வாதிகள் யார்கிட்டருந்து பணம் வாங்குறாங்கிறத வெளியில் தெரியாமல் அவனுக்கு ஏதாச்சும் சலுகை செய்து அதுக்கான லஞ்சத்தை இந்த மாதிரி வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுங்கிறதுனால தான் எங்களுடைய தேர்தல் பாண்டு பத்திரத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்ததுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். ஒட்டுமொத்த பொதுமக்களுக்கும் சொல்கிறேன், படித்தவங்கள்லாம் நாம் உச்ச நீதிமன்றம் இதை செஞ்சதை ஆதரிக்கணும். ஏன்னா தேர்தல் பத்திரங்கிறது மோசடி வேலை, ஆளுங்கட்சிக்காரங்கள்லாம் லஞ்சம் வாங்குறதுக்காக இதை பயன்படுத்துவாங்கங்கிறது தான் எங்களுடைய கருத்து. விஜயும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காரு, இதை எதிர்த்து பேசியிருக்கிறார், எல்லோரும் இதை எதிர்க்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ இது சம்மந்தமாக இன்னொரு கதைக்கு வரும், இந்த இப்போ லஞ்சம் இது தேர்தல் பாண்டில் பத்திரத்தில் யார் யார் கொடுத்தான்னு கணக்கு கேட்டாங்க. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு யார், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஆள் கொடுத்துருக்காரு. யார் அவர், மார்ட்டின், வெளிநாடு லாட்ரி சீட்டுகளை விற்க மார்ட்டின். 1360 கோடியோ என்னமோ தேர்தல் பத்திரத்தை வாங்கியிருக்காரு, கட்சிகளுக்கு கொடுத்துருக்காரு. நல்லா யோசிங்க, மார்ட்டின் சமீபத்தில் ஈடியில் பிடிபட்ட ஈடி ரைடு நடந்தது. அப்போ ஈடி ரைடு நடந்த அந்த பணக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆளுங்கட்சிக்கு போய் தேர்தல் பத்திரம் மூலமாக நன்கொடையாக கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு சலுகை செய்ய வாய்ப்பு இருக்கா இல்லையா. இந்த மார்ட்டின்கிறவர் வெளிநாட்டு ஒரு லாட்ரி சீட்டை தான் விற்பார். இந்த வெளிநாட்டு லாட்ரி சீட்டில் நிறைய போலியெல்லாம் வரும், அந்த மாதிரி போட்டு சம்பாதிச்சவங்க தான் இவங்கெல்லாம். இல்லைனா 1300 கோடி 1500 கோடி இவங்களுக்கு எங்கேருந்து வரும். சரி, இப்படி வருது, இந்த மார்ட்டின்கிறவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜாத்தி அம்மாவுடைய பினாமி வரும். 2011 மார்ட்டின்னு குண்டர்கள் சட்டத்தில் கைது செய்யணும்னு ஜெயலலிதா ஆட்சியில் முடிவு செய்யும் போது இதே ராஜாத்தி அம்மாள் வந்து சசிகலாவுக்கு ஃபோன் பண்ணி மார்ட்டினை வந்து குண்டர்கள் சட்டத்தில் கைது செய்யாதீங்க, எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன் அப்படின்னு பேசின ஆடியோக்கள்லாம் காவல்துறையில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், இவர்களுக்கெல்லாம் ஷீல்டாக பாதுகாப்பாக இருக்கிறவங்க அரசியல் கட்சிகள் தான். இதே மார்ட்டின்னு கருணாநிதி கதைக்கு வந்து படம் எடுத்தார், அந்த படம் ஃப்ளாப்பு, ஒன்றுமே போ லாஸ் ஆச்சு. கவலைப்படல, கருணாநிதிக்கு மகிழ்ச்சி வரட்டும், அவர் மூலமாக காரியம் சாதிக்கணும் அப்படின்னு நினைத்தவர் தான் இந்த மார்ட்டின். மார்ட்டினோட மகன் மார்ட்டின் வந்து திமுக, திமுகனா என்ன, ராஜாத்தி அம்மாளுக்கு வந்து ஒரு தான் ஃபுல்லாக பினாமி மாதிரி. ராஜாத்தி அம்மாளுக்கு பல கோடி பணத்தை கொடுத்துருக்காரு இவர். மார்ட்டினுடைய பையன் யார், வேறு கட்சி பாஜக. மார்ட்டின் திமுக,
மார்ட்டினுடைய பையன் பாஜக, மார்ட்டினுடைய மருமகன் விசிகா. விசிகாவில் போய் இப்போ வந்து இந்த மாநாடு நடந்ததுக்கெல்லாம் 50 கோடி ரூபா பணம் கொடுத்தாருங்கிற செய்தி வந்தது. அவருக்கு எம்பி கொடுக்கணுங்கிறதுக்காகலாம் இந்த வந்து மாதிரி பண்ணார் அப்படிங்கிறதுக்காக செய்தியெல்லாம் வந்தது. அப்படிப்பட்ட மாற்றின் தேர்தல் பத்து பாதத்திரம் மூலமாக 1350 கோடி கொடுத்துருக்காருன்னா அப்போ என்ன அர்த்தம்? தேர்தல் பத்திரம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் போதுமே. அப்போ நான் என்ன கேட்குறேன், மத்திய அரசாங்கத்தை, நாங்கள் இந்த சம்பளம் வாங்குகிறான் சாப்பிட்டு மற்றவங்கள்லாம் அவனெல்லாம் 60,000 ரூபா ஆனா அப்படியே பிடிச்சிட்டு வருமான வரியை பிடிச்சிட்டு கொடுக்குறீங்களே. பேங்க்கில் போய் ஒரு 3 லட்சம் 5 லட்சம் போட்டால் உடனடியாக அதுக்கு வருமான வரி கெட்டுன்னு பிடிக்கிறீங்களே. கல்யாண மண்டபத்தை புக் பண்ணா, நீ இந்த கல்யாண மண்டபத்தை புக் பண்ணியிருக்க எப்படி வந்தது? வருமான வரியை கெட்டுன்னு சொல்கிறீங்களே, தப்புன்னு சொல்லலை, வருமானம் வருது கட்டணும்னு சொல்கிறீங்க. ஆனால் அதே வருமான வரியை 1300 கோடி எல்லாம் கட்டுறாங்களே, இந்த 1300 கோடி கருப்பு பணம் தானே, வெள்ளைப்பணத்தை யாராச்சும் இதுக்கு கொடுப்பாங்களா மறைமுகமாக தேர்தல் பத்திரம் மூலமாக? இந்த 1368 கோடிக்கு இன்கம் டேக்ஸை வருமான வரி போட்ட வருமான வரி என்ன? ஏன் அதாவது நடுத்தர மக்களையும் இவங்களையும் 2 லட்சம் 3 லட்சம் வைக்க சம்பளம் வாங்குறவன், 60,000 சம்பளம் வாங்குறவனெல்லாம் பிடிக்கிற நீங்கள் இது மாதிரி கொள்ளையடிக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு நீங்கள் துணை போகிறீங்களே. எல்லா மத்திய காங்கிரஸில் இருந்த மத்திய அரசாங்கத்தையும் சொல்கிறேன், பாஜகவில் இருந்த மத்திய அரசாங்கத்தையும் இதைத்தான் சொல்கிறேன். இதனால தான் சொல்கிறேன், தேர்தல் பத்திரங்கள் இந்த மாதிரி பணக்காரங்க பாருங்களேன், 1360 கோடியை வந்து கொடுக்குறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? தேர்தல் பத்திரம் மூலமாக கொடுத்துக்கிறவங்க கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்? தேர்தல் பத்திரம் தவறாக பயன்படுத்தப்பட்டதுன்னு தானே அர்த்தம். அதனால தான் சொல்கிறேன், நம்ம இந்த மக்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், தேர்தல் பத்திரத்தை நாம் எதிர்க்க வேண்டும். தேர்தல் பத்திரத்தின் மூலம் அரசியல்வாதிகள் பல மோசடிகளிலே ஈடுபடுகிறார்கள். அதனால் சுப்ரீம் கோர்ட் செஞ்சது சரியான விஷயம். மார்ட்டின் இவ்வளவு பணம் தேர்தல் பத்திரத்துக்கு கொடுத்தாருங்கிறது இப்போ வெளியில் வந்திருக்கிறது, இதை வந்து நிரூபிக்குது. அப்படி எல்லா கட்சிக்கும் தான் வாங்கியிருக்காங்க, அதிமுக வாங்கியிருக்காங்க, திமுக வாங்கியிருக்காங்க, பாஜக வாங்கியிருக்காங்க, காங்கிரஸ் வாங்கியிருக்காங்க. எதிர்கட்சி வாங்கினாங்கன்னா எதிர்கட்சியாவது எந்த சலுகையும் செய்ய மாட்டான். ஆளுங்கட்சி வாங்கக்கூடாதுல்ல, நீங்கள் அதிகாரத்தில் இருக்கீங்கல்ல, இதை வாங்கிட்டு உனக்கு சலுகை செய்து கொடுப்பீங்கல்ல. அதனால் ஒட்டுமொத்தமாக தேர்தல் பத்திரம்ங்கிறத தில்லுமுள்ளு பண்ணுறதுக்காக பண்ணுறது அரசியல் கட்சிகள். அதை வந்து நம்ம ஒட்டுமொத்த மக்களும் எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. அடுத்து நாளைக்கு மதியம் 3 மணிக்கு தேர்தல் அட்டவணை அறிவிக்கிறாங்க. தேர்தல் என்னென்ன தேதி அட்டவணை அறிவிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கூட்டணிகள்லாம் என்ன நிலைமையில் இருக்குது? கூட்டணியில் தமிழ்நாட்டில் பெரிய கட்சி வந்து 2 கட்சி, திமுக அதிமுக. அடுத்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி வந்து பாஜக, இவங்க தான். இப்போ இவங்க 3 பேரும் தான் கூட்டணிக்கு ஆள் சேர்க்குறாங்க. திமுக முக்கியமான கட்சி, 9 கட்சியை சேர்த்துட்டு போயிட்டாங்க. அப்போ மீதம் இருக்கிற கட்சி எங்கே இருக்குது? இந்த பாமகவும் தேமுதிகவும் தான் இருக்குது. அப்போ இவங்க 2 பேருக்குள்ளே தான் கூட்டணி, வேறு என்ன கூட்டணி? ஒன்றும் பெருசு இல்லையே. இவங்க 2 பேரும் தான் இருக்குல்ல, ஜாக்பாட் வரும்போது. இப்போ தேமுதிக வந்து அதிமுக பக்கம் வந்திருக்காங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டு இத்தனை கோடி, கோடியாக வாயினால் சொல்ல முடியாது, அப்போ தான் கூட்டணின்ட்டாங்க. இந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி, அவங்க வேறு டெக்னிக். அன்புமணிக்கு மந்திரி பதவி, அன்புமணி மேலே வழக்கு இருக்குது சிபிஐயில், மந்திரி பதவி, ராஜ்யசபா சீட், எப்படி தான். அதாவது வந்தீங்கன்னா மக்களுக்கு அதை செய்யுங்க, ரோடு போட்டு கொடுங்க, இது வந்து இது கட்டுங்க, பாலம் கட்டுங்க, ஏரிகளை ஆழப்படுத்துங்க, புதிய ஏரியை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி யாரும் கூட்டணிக்கோ சில இதில் இந்த எதிர்கட்சிகள்லாம் எனக்கு எவ்வளோ. அதனால் பாஜக பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி போவதற்கான பேச்சுவார்த்தை ஓரளவு முடிஞ்சு போச்சு. ஸோ பாஜக பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி போகுது அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், பாஜகவுக்கு கூட்டணி சேர்த்துக்கோங்க. அவங்களுக்கு சீட்டு கொடுக்கும்போது விஐபி நிற்கிற தொகுதியை மட்டும் ஒதுக்காதீங்க. விஐபி எங்கெங்கே நிற்கிறாங்களோ அந்த சீட்டை கேட்பாங்க, அதில் ஒரு வருமானத்துக்காக. அதை பாஜக ஒதுக்காதீங்க. சமுதாய சமூக நலனில் உங்களுக்கு அக்கறை இருந்தால், அதாவது ஆரோக்கியமான அரசியலை நீங்கள் நடத்துகிறது உண்மையாக இருந்தால், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விஐபி நிற்கும் தொகுதிகளை கொடுக்காதீர்கள். விஐபி நிற்கும் தொகுதி கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு ஜாக்பாட், மோசமான ஆளுங்களை நிறுத்தி 1 பைசா செலவு பண்ணாமல் தோற்று போவாங்க அப்படிங்கிறது தான் எங்களுடையது. இந்த பக்கம் தேமுதிக அதிமுக ஓரளவு பேசிட்டாங்க, அதனால் அதுவும் முடிகிற ஸ்டேஜ் இருக்குது. எவ்வளோ பணம் கைமாறுது என்னங்கிறதெல்லாம் திரை மறைவில் நடக்கும், பொறுத்திருந்து பார்ப்போம்.
இப்போ எங்களுடைய இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாட்டாளி இது பாஜக அவருக்கு அங்கே கூட்டணி பிசு பிசுத்துட்டு இருக்குன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். அண்ணாமலைக்கு இருக்கிற அதிகாரத்தை குறைத்து விட்டார்கள் பாஜகவில். எல் முருகன் தான் இப்போ கூட்டணி விஷயத்தை பூரா பேசிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு மோசமான விஷயம். அவர் பாத யாத்திரையெல்லாம் பண்ணி மனுஷன் ஊர்கிட்ட எதுட்டோ 10 மாதமாக அந்த வெயிலெல்லாம் பாத யாத்திரை பண்ணி வந்த உடனே கூட்டணியை முடிவு பண்ணுறதுக்கு எல் முருகனுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறது பிஜேபி. இது சரியான ஒரு இது அப்ரோச்சாக எனக்கு தெரியலை. அண்ணாமலையே சில இதுங்கள்லாம் எனக்கே ஃபோன் பண்ணி பாராட்டி பேசியிருக்காரு. வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு உடனே பேசி ஐயா நல்லா இருந்தது இருந்தது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அதனால் அவர் ஒரு ஆரோக்கியமான அரசியலை விரும்பக்கூடியவராக தான் எனக்கு தெரியுது. ஆனால் கூட்டணி வைக்கும்போது பாஜக அவரை டம்மி ஆக்கிட்டு பண்ணியிருக்காங்க. இப்போ கூட்டணி எதுவும் பாஜகவில் அண்ணாமலையுடைய கண்ட்ரோலில் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் நான் கேள்விப்பட்டது என்னென்னா, அண்ணாமலையே மனம் பெருத்து சில வார்த்தை இதெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான் எனக்கு வந்த செய்தி. அதனால் நான் அவங்களே கமலாலயத்திலே இப்போ என்ன பேசிக்கிறாங்கன்னா, பேய்க்கு வாழ்க்கப்பட்ட பணத்தை தின்னு தானே ஆகணும், இது கமலாலயத்தில் முக்கியமான நிர்வாகிகள் பேசுனது அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. பாஜகவுடைய நிலைமை இதுதான். நாங்கள் என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக பாஜகவுக்கு கடிதம் எழுதினோம். பாஜகவுடன் கூட்டணி வைத்து எங்களுடைய ஆதரவை உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம், எங்களை அழைத்து பேசுனீங்க, இதை பற்றி பேசலாம். அதே மாதிரி அதிமுகவுக்கும் இதே மாதிரி ஒரு கடிதம், அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்து இந்த இதில் இது பண்ண விரும்புகிறோம், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்களை அழைத்து பேசலாம். ஏன்னா எங்களுக்கு டிஎம்கே ஒத்து வராது, டிஎம்கே எங்களுக்கு நேர் எதிரி. இந்த பக்கம் பாஜக, இந்த பக்கம் அதிமுக, யாரோடையாச்சும் அந்த இது வச்சுக்கலாம்னு கேட்டோம். பாஜகலேருந்து ஒரு ஃபோனு கூட வரல, யாருமே கண்டுக்கல. ஆனால் அதிமுகவில் வந்து ரொம்ப மரியாதை கொடுத்து கூப்பிட்டாங்க. நானே போய் பேசினேன். அப்போ அவங்க இது பண்ணது, நான் போன உடனேயே அங்கே ஒரு 4 பெரிய தலைவர்கள் நிற்கிற இருக்காங்க இந்த கூட்டணி. நான் போன உடனே 4 பேர் எந்திரிச்சு நின்று, ஏன்னா சமுதாயத்தில் பல விஷயத்தை பார்த்து எந்திரிச்சுன்னு அவ்வளோ மரியாதை கொடுத்து, நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், நாங்கள் சீட்டு விஷயமாக நாங்கள் பேசிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீட்டு கொடுக்குறாங்களோ இல்லையோ, கூட்டணி அமையுதோ இல்லையோ, கூட்டணிங்கிறது ஒவ்வொரு கட்சியிலையும் எப்படி நடக்குதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுருக்காங்க. எங்கிட்ட பணமே இல்லை, நாங்கள் எதுவும் பணம் அவங்ககிட்டையும் நான் கேட்க போகிறது இல்லை. எனக்கு தேமுதிக கேட்ட மாதிரி 100 கோடியோ கூட இதை கூட, இவங்க பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டபடி மந்திரி பதவி கூட, அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஒரு சமுதாய நலனோடு தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ பேசியிருக்கோம், ரெண்டு பேரும் இருக்காங்க சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க ரெண்டு பேருமே இந்த கூட்டணிக்கு ஒத்து வரலை அப்படின்னா, திமுகவை இது பண்ண குறைகளை சுட்டி காட்டுவது போல் பாஜக குறைகளையும் அவங்க அதிமுக செய்கிற குறைகளையும் அங்கு வரப்போகிற எலெக்ஷனில் சுட்டி காட்டுவோம். எலெக்ஷன் டைமில் அப்போ அதை வச்சுக்கிட்டு வாக்காளர்கள் முடிவு பண்ணட்டும் அப்படிங்கிறது தான். தேர்தல் தேதி நெருங்குவதால் கூட்டணியின் இன்றைய கூட்டணி நிலையை பற்றி இந்த கருத்தை பதிவு செய்வோம். அடுத்தது, நாட்டு வக்கீல் ஆர்எஸ் பாரதி மறுபடியும் உளர ஆரம்பிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜாஃபர் சாதிக்கு இது போதை மருந்து கடத்தினா ஜாஃபர் சாதிக்கு இவங்களை ஏமாற்றிட்டாங்களாம் அப்படியே சொல்கிறார். எங்களை ஏமாற்றிட்டார், ஒருவேளை எதுவும் பணங்கணும் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாரா என்னன்னு தெரில. நான் கடத்துறதில் இவ்வளவு சதவீதம் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டார், அஞ்சது இல்லை, எங்களை ஏமாற்றி விட்டார் அப்படிங்கிறாரு. அப்புறமா என்ன சொல்கிறாரு, போலீஸே ஏமாற்றிட்டான், உளவுத்துறை ஏமாற்றிட்டான், எங்களை ஏமாற்ற முடியாதா? போலீஸை ஏமாற்றலாம் ஈஸியாக, உளவுத்துறையும் ஈஸியாக ஏமாற்றலாம், ஆனால் உங்களை ஏமாற்றுறது எவ்வளோ பெரிய ஆளுங்க வந்தாலும் முடியாதப்பா, நீங்கள் தான் மற்றவங்களை ஏமாற்றி தானே பழக்கம். அன்றைக்கி மந்திரிகள்லாம் பேசிக்கிறாங்க, 2 வருஷத்தில் 30,000 கோடி அடிச்சுட்டாங்களப்பா, நம்ம வந்து எப்படி அடிச்சாங்கன்னு தெரியல. நம்மளெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம், எல்லா இதுவும் போர்ட்ஃபோலியோவும் எல்லா இலாக்காவும் நம்ம கையில் இருக்குது. லாக்கு ஒன்றுமே இல்லாமல் 2 பேரும் 30,000 கோடி அடிச்சுட்டாங்களப்பானா, எவ்வளோ பெரிய கேடிங்க நீங்கள். நீங்கள் அவங்கள ஏமாற்றிருக்கீங்க மந்திரியை, 176,000 கோடி நீங்கள் அடிச்சிங்கள. மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகள்லாம் அசந்துட்டான். அங்கே மத்திய அரசாங்கத்துக்கு சோனியா காந்தி இந்த குரூப்பெல்லாம் இல்லைப்பா, நம்ம தான் ஆட்சியில் இருக்கோம். இவர் மன்மோகன் சிங்கும் சொல்லியிருக்காரு, நான் தான் இப்போ ஒரு ஆசாவை போடக்கூடாதுன்னு, நீங்கள் தான் கேட்கல, டிஆர் பாலும் ஒரு ஆசாவும் போட போட்டு விட்டீங்க, அங்கே இல்லையே விளக்க இதை ஊற்றிட்டு போயிட்டான், எப்படி அரசானே யாருக்கும் தெரியல அப்படின்ட்டு அவங்க மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வட இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேச்செல்லாம் எப்படின்னா,
என்னப்பா எல்லார் இதுலேயும் வேறு இது பண்ணிட்டு போயிட்டாங்க, கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு போயிட்டாங்க, எப்படிப்பா அடித்தாங்க? அப்போ உங்களெல்லாம் ஏமாற்ற முடியுமா? வீராணத்துக்கு இது போடுறாங்க, இது குழாய் வச்ச தண்ணி குடிக்கிறது, அதில் போய் அந்த கம்பெனிக்காரன்ட்டு கான்ட்ராக்ட் வாங்கி முரசொலி மரம் முரசொலி கட்டிடத்தை அதை கட்டினார் கருணாநிதி. கூவன் நதிக்கு வந்து சுத்தப்படுத்தணும் போட்டு அதில் போய் ஃபுல்லாக பணத்தை கொள்ளையடித்தார் கருணா. உங்களை ஏமாற்ற முடியுமா? உலகமாக ஏமாற்று பேர்வழிகள், ஆர்எஸ் பாரதிக்கு அதுதான் சொல்கிறேன், உலகமாக ஏமாற்று பேர்வழிகள். நீங்கள் அமனாச்சும் ஜாஃபர் சாதிக்கு மாதிரி 100,000 ஜாஃபர் சாதிக்கு திமுக அதனுடைய தலைவர்கள். அதனால் எவ்வளவு உங்களுக்கு கொடுக்குற கமிஷன் குறைஞ்சி போச்சோன்னு தெரியல. அதனால தான் ஜாஃபர் சாதிக்கு எங்களை ஏமாற்றி விட்டார், ஏமாற்றி விட்டார் அப்படின்னு சொல்லி. அப்புறம் சொல்கிறாரு, ஜாஃபர் சாதிக்கை யார் கைது பண்ணதை சொல்கிறேன், ஜெயலலிதா கைது பண்ணுன்னு சொன்னாங்களாம் 2013. 2017 எடப்பாடி ரிலீஸ் பண்ணிட்டாராம். அதுதான் நாட்டு வக்கீலுங்கிறது. ஒரு வக்கீல் மாதிரி பேசணும்ல, ரிலீஸ் யாரால் பண்ண முடியும், எடப்பாடியால் பண்ண முடியுமா? ஆக வக்கீல் அடிப்படை சட்ட விதியே தெரியல, எடப்பாடி விடுதலை பண்ணிட்டாருன்னு சொல்கிறார். அதனால் ஜாஃபர் சாதிக்கும் உங்களுடைய முதுகெலும் உங்களுடைய ஊழல் பணத்தை எல்லாம் வெள்ளைப்பணமாக்குவதற்கு அவர் வந்து ஒரு ஆயுதமாக பயன்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை, நடந்த உண்மை அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்து சிஏஏ, சிஏஏ பற்றி நான் பல தடவை சொல்லிட்டேன். அந்த அதை வந்து சட்டத்தையே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து காங்கிரஸ் காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டதும், மன்மோகன் சிங் தான் அந்த சட்டத்தையே கொண்டு வந்தார். அப்புறம் வந்து இவங்க வந்துக்கிட்டு அதை தொடர்கிறாங்க. அதில் ஒன்றும் இல்லை, சிறுபான்மை முஸ்லீமு கிறிஸ்டின் இதுக்கெல்லாம் ஒரு பாதிப்பும் இல்லை. ஏற்கனவே அங்கேருந்து இது பண்ணவங்களுக்கு பிரச்சனை உள்ளவங்களுக்கு அதுக்காக அதை கொண்டு வரப்பட்டது. அது கொண்டு வந்தே ரொம்ப வருஷமாச்சு, 2001-2003 இதை பற்றின இதெல்லாம் வந்தது. அதனால் இந்த அரசியல்வாதிகள் முட்டாள்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதில் விஜயம் போய் சேர்ந்துட்டார், அரசியலுக்கு புதுசு. நாலு பேர்கிட்ட கேட்க வேணாமா, சிஏ என்ன, சிஏ என்ன என்னென்னு இந்த முழுங்க பேசிக்கிட்டு இருக்காங்கங்கிறதுக்காக விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸ்டாவர் நம்ம சின்னப்பையன் ஸ்டாலின் இப்போ தூக்கத்துலேருந்து வெளில வந்துட்டார், இன்றைக்கி தான் வந்திருக்கார். அம்மாவோட சண்டை போட்டு அரசியலே வேணான்ட்டு வந்து சொல்கிறார். சிஏல கையெழுத்து போட்டதுக்காகத்தான் அவர் கைது செய்யப்பட்டாராம். நான் போலீஸில் கடையெடுத்து காமிக்கிறேன், உதயநிதி ஸ்டாலின் ஒரு நாள் கூட கைதே ஆகலை. அப்போ யார் இது பண்ண, இவரை கைது செஞ்சோன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு மேலே வழக்கு பதிவு செஞ்சாங்க, போராட்டத்தில் ஈடுபட்டதுனால அவங்க அப்பா மேலேயும் இவர் மேலேயும், அதை வந்து கைது செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் சிஏஏ பதிவு பற்றிய செய்திகளை நான் என்ன சொல்கிறேன், இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், நம்ம யாருக்குமே எதிரான சட்டம் அது இல்லை. அது வந்து சிட்டிசன்ஷிப் பிரச்சனை, இந்திய பிரஜை அப்படிங்கிற பிரச்சனை உள்ளவங்க சில பேர் இருக்காங்க, அதுக்காகத்தான் வந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சிஏ சட்டத்தை அமல்படுத்த மாட்டேன்லாம் முட்டாள்தனமாக இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் பேசாதீங்க. அது இதில் வருது, யூனியன் லிஸ்ட்டில் வருது, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அதிகாரத்தில் வருது. அவங்க போட்டாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அது உங்களுக்கு பிடிக்கலன்னா கோர்ட்டில் போட்டு இது தப்புன்னு சொல்லி போடுங்க, அதை விட்டுட்டு அதை அமல்படுத்த மாட்டேன் மாட்டோம்னா டிஸ்மிஸ் ஆகி வீட்டுக்கு போயிடுவீங்க அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். நேரம் நிறைவடைந்து விட்டதால் இத்துடன் இன்றைய செய்திகளின் அலசல் முடிவடைகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்.